அது ரெண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த நேரம் வானத்தில் ஒரு போர் விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்த விமானி விமானத்தை தரையிறக்க முடிவு செய்யறாரு ஒரு சமமான நிலப்பரப்பு கண்ணுக்கு தெரியவே கீழே இறக்குனவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அது சமவெளி இல்லை ஒரு பெரிய ஏரி தண்ணிக்குள்ள மூழ்கின அந்த விமானம் தடையமே இல்லாமல் காணாம போயிடுச்சுன்னு சொல்லப்படுது த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு அழைக்கப்படுற இந்த ஏரி தான் இந்தியாவின் பெர்முடா ட்ரையாங்கிள்னு அஞ்சப்படுது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தியா மியான்மர் எல்லை பகுதியில் தான் இந்த ஏரி சுத்தி மலைகளால் சூழப்பட்டு காட்சியளிக்குது இந்த ஏரிக்குள்ளே போனவங்க ஏன் திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு பழங்குடி கதையும் ஒன்று சொல்லப்படுது அது என்னென்னா இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஏரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய மீன் ஒன்று குடிக்கிறார் அது எவ்வளோ பெருசுன்னா அந்த மொத்த கிராமத்துக்கே இந்த மீனை வெட்டி விருந்து படைகிறார் ஊரையே விருந்துக்கு அழைச்ச அவரு ஒரு பாட்டியையும் பேத்தியையும் மட்டும் கூப்பிடாம ஒதுக்கி வச்சிடுறாரு இதனால கோபம் அடைஞ்ச அந்த பாட்டி அவங்கள கூப்பிடாததற்கான காரணத்தை ஊர் மக்கள் கிட்ட கேட்க ஊர் மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுறாங்க இதனால மன உடஞ்ச பாட்டியும் பேத்தியும் அந்த ஏரியிலேயே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க தற்கொலை பண்ண மறுநாளே அந்த ஊரும் ஏரிக்குள்ள மூழ்கினதா கத முடியுது இந்த இருந்து தான் அந்த ஏரிக்கு போகிற மக்கள் காணாமல் போகிறதா நம்பப்படுது இதில் ஜப்பானிய படை வீரர்களால் ஆன குழு ஒன்றும் போர்லேருந்து நாடு திரும்பும்போது இந்த ஏரியை கடந்து போக முயற்சி பண்ணினதாகவும் அவங்க கரையை அடையவே இல்லைனும் சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கனும் ஆனால் இந்த மர்மத்தை இதுவரை யாராலையும் விளக்க முடியலைன்னு சொல்லப்படுது